Welcome, students. Today in our business intelligence class, we will discuss about the previous topics, HDFS and MapReduce. Already we have come across these areas, that is HDFS line, MapReduce line, and Garata. We will come across in our second unit. And in third unit, another topic in the components of Hadoop, and it also include another third component as Hadoop Common. Abdin or the three subtopics in the components of Hadoop is being comprised. These are the three areas. In three areas now, in the first two ones, we already have come across. So adainangada light ah mattum paathittu Hadoop Common na enna abdinatha seena Hadoop distributed file system HDFS data storage component and Ethereum. Replications இருக்கும் டேட்டாவை that has been divided into blocks அப்படிங்கறத நான் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதே தான் இங்க ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் டெப்த் ஜஸ்ட் அந்த ஸ்லைட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டேட்டா எப்பவுமே த்ரீயா வந்து ஐ மீன் பிளாக்ல ரிப்ளிகேஷன் ஃபேக்டரா சேவா இருக்கும் ஸோ தட் ஒரு பர்டிகுலர் நோட் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்க ஒன்று வந்து எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா அது இதெல்லாம் ஸோ இதில் வந்து ரைட் ஒன்ஸ் ரீட் மெனிங்கிற கான்செப்டில் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சரில் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் மாஸ்டர்ஸ் கால்ட் இஸ் த நேம் நோட் அந்த ஸ்லேவ் இஸ் கால்ட் இஸ் த டேட்டா நோட் அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டயக்ராம்ஸும் பார்த்தோம் ஸோ மாஸ்டர் நோட்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்லேவ் நோட்ல என்னென்ன இது இருக்குங்கிறது தான் அது அண்ட் Hadoop components, common components, the third topic, அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So there is nothing but library files. Library files என்னென்ன support ஆகுது Hadoop sub projectsங்கறதெல்லாம் the Hadoop common components உள்ள there is nothing but set of library files. So இது வந்து பாத்தீங்கன்னா it is not a POSIX compliant file system. So users வந்து they cannot interact with like easily in the Linux or Unix based file system. அந்த மாதிரி interact பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணணும்னா தே நீட் த பின் ஹெச்டிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் சிஸ்டம் ஷெல் இந்த பர்டிகுலர் ஃபைல் சிஸ்டம் காம்பனண்ட் வந்து அவங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸில் வேணும் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் அ கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட் ஃபைல்ஸ் வந்து என்னென்ன வேணுங்கிறத ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கு உண்டான சில கமாண்ட்ஸ் என்னங்கிறதாங்கிறது ஷெல் கமாண்ட்ஸ் என்னங்கிறதாங்கிறது டேட் ஹோப் நீங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் படிச்சிருக்கீங்க ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் லினக்ஸ் கமாண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே கேட் கமாண்ட்னா காப்பி பண்ணுறதுன்னு தெரியும் சிஹெச் மோட் இந்த சென்ஸ் சேஞ்ச் மோட் சிஹெச் ஓன் அப்படின்னா ஓனர் தான் அதை சேஞ்ச் பண்ணுறது காப்பி ஃப்ரம் லோக்கல்னா இட் வில் காப்பி அ ஃபைல் ஃப்ரம் த லோக்கல் ஃபைல் சிஸ்டம் இன் டு ஹெச்டிஎஃப்எஸ் அதே காப்பி டு லோக்கல்னா ஹெச்டிஎஃப்எஸ் வந்து லோக்கல் சிஸ்டம்க்கு மாற்றுறது சிபின்னாலும் காப்பி பட் இட் வில் டைரக்ட்லி காப்பி பண்ணுறது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா எம்டி பண்ணும் எல்எஸ் லிஸ்ட் பண்ணும் எம்டி டேரக்டரி அண்ட் வில் கோயிங் டு கிரியேட் அ நியூ டேரக்டரி எம்பின் சென்ஸ் இட் இஸ் வில் மூவ் ஃபைல்ஸ் டு ஒன் டேரக்டரி டு அனதர் அண்ட் ஆர் என்ன டெலீட் அ ஃபைல் அண்ட் சென்ஸ் இட் இஸ் ட்ரஷ் இதெல்லாம் தான் வந்து காமன் லைப்ரரி ஃபைல் கமாண்ட்ஸ் ஷெல் கமாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் வழியாக தான் இட் கேன் ஏபிள் டு இன்டராக்ட் ஸோ இதுதான் காமன் கமாண்ட்ஸ் காமன் காம்பனன்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் அந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹடூப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் வருது த ஃபர்ஸ்ட் ஒன் பிக் அண்ட் பிக் லாட்டின் வி ஹவ் ஆல்ரெடி சவுண்ட் இன் தி ப்ரீவியஸ் கிளாஸ் அண்ட் ஹைவ்ங்கிறதையும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அண்ட் டுடே நவ் வி வில் சீ அபவுட் வாட் இஸ் மீன் பை ஜேக்யூஎல் ஜேக்யூஎல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் லாங்குவேஜ் எதுக்குங்கிறது தான் வி வில் சீ நவ் ஜேஏக்யூஎல் தட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் லாங்குவேஜ் தட் இஸ் பீன் அவைலபிள் இன் பிக் டேட் what it is JAQL in the ungala konja solla mudiyum QL abingiradhu therathe query language so JAQL is nothing but it is primarily a query language for JSON JSON abena enna javascript object notation kaga eludapatta one of the query language da we call it as JAQL so in enna pannadum JAQL abena it allows the users to process both structured and non traditional data and was donated by IBM to the open source community so develop பண்ணவங்க யாரன்னு பாத்தீங்கன்னா IBM தான் develop பண்ணாங்க இந்த develop பண்ண இந்த IBM develop பண்ண இந்த JQL வந்து structured data-வும் process பண்ண முடியும்
non-traditional data we process panna mudiyum, that is unstructured data. Ippa irukka kudiya big data vayum idu vandu process panna mudiyum nanga solren. So popular data interchange format is known as JSON, so that user can build jQuery examples on top of it. Application developers edukkaga the JSON abingiradha avanga choice eduthirukanga na two main reasons. One is called the data interchange format. Yen abina it is very easy for the humans to read. Data interchange vandu ஈஸியா அக்செப்டபிள் ஆன ஒரு லாங்குவேஜ் ஃபார்மேட்ல அது இருக்கு. இட் இஸ் பீங் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை த ஹியூமன்ஸ் அண்ட் பை த மெஷின். இதுதான் மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் ஸ்ட்ரக்சர் பார்சர் ஜெனரேட் அந்த அந்த கான்செப்டுக்கும் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபார் த அப்ளிகேஷன்ஸ் டு கேரி ஓவர். ஸோ இன்னும் ரெண்டு ரீசன்னால ஜேசன் பில்ட் பண்ணுன ஒரு படிக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து ஃபேமஸா வந்து ரிசர்ச்சர்ஸ் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இட் ஒர்க்ஸ் ஆன் டூ டைப்ஸ். த ஃபர்ஸ்ட் டைப் யூ கால் இட் அஸ் கலெக்ஷன். கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நதிங் பட் நேம் வேல்யூ பேர் எடுத்துக்கும். அந்த நேம் வேல்யூ பேர்ல இட் மே ஹாவ் ஆப்ஜெக்ட், ரெக்கார்ட், ஸ்ட்ரக்ட் டிக்ஷனரி, ஹேஷ் டேபிள், கீலிக்ஸ், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கும். அந்த ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஆர்டர் வந்து அரே லிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ், இந்த மூணுல எந்த ஆர்டர் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்ல தான் வந்து ஸோ ஜேசன் ஒர்க் ஆக போது. ஃபர்ஸ்ட் ஒன் குவாலிட்டி இஸ் அன் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் அரே. இது ஆப்ஜெக்ட், இது அரே, இந்த ரெண்டு தான் வந்து ஜேசன் இஸ் கோயிங் டு ஒர்க் இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆன ஜேசன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் அப்படின்னா, ஒரு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கோலன் வேல்யூ கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணி அண்ட் டெர்மினேட்டட் பை அ கமா அப்படிங்கறத நீங்க முடிச்சிருப்பீங்க. சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அண்ட் ஆர்டர்ட் செட் ஆஃப் நேம் வேல்யூ பேர். நேம் வேல்யூ பேர் இருக்கும், அன்ஆர்டர்ட் செட்டா தான் இருக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் வித் கர்லி பிராக்கெட், அண்ட் கர்லி பிராக்கெட்ல பிகின் ஆகி எண்ட்ஸ் வித் திஸ் கர்லி பிராக்கெட். ஈச் நேம் இஸ் ஃபாலோட் பை அ கோலன், ஒரு கோலன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் நேம் வேல்யூஸ் நிறைய இருந்துச்சுன்னா பை த கமா. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செட்டுனா இந்த ஒரு செட்டுக்கு இதுதான் ரூல். அடுத்த செட்டுக்கு அடுத்த அன்ஆர்டர்ட் வேல்யூஸ் பேர்க்க கமாவால ரெப்ரசென்ட் பண்ணி நோட்டேஷன் கொடுப்போம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆனது பார்த்தீங்கன்னா அரே. அரே அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் பிராக்கெட், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரும், வேல்யூஸ் கொடுக்கும். ஸோ இது எப்படி இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது அன்ஆர்டர்டு செட்டுன்னு சொன்னமோ, இங்கே வந்து யூ கேன் கால் இட் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். அது உங்களுக்கு மற்ற லாங்குவேஜஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அரே வந்து எப்பவுமே ஆர்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் பிகின்ஸ் வித் ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் எண்ட்ஸ் வித் ஸ்கொயர் பிராக்கெட், அண்ட் ஹியர் வேல்யூஸ் இஸ் ஸ்ப்ரெட் பை கமா. அதே தான் இந்த வேல்யூ வந்து என்ன இருக்கலாம், இட் மே பி அ ஸ்ட்ரிங், இட் மே பி அ நம்பர், அனது ஜேசன் ஆப்ஜெக்ட், ஒரு அனது ஜேசன் அரே, இதனால இது வேணாலும் இருக்கலாம். So jQuery allows to select, join, group and filter data that has been stored in the HDFS. HDFS la store aayirukkoodiya data la you select pannalam, join pannalam, group pannalam, filter pannalam, enna venala pannalam. Indha process dhaan pick and hive liyum paatha adheyum ingeyum nalla carry over panna mudiyum. But main reason enadhukaga appadina, it has been inspired by many programming and query languages including Lisp, SQL, XQuery and PEG. இதுலையும் நீங்க வந்து ஈஸியா இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இட் இஸ் பீங் கிரேட் அட்வான்டேஜ். JQuery இஸ் அ ஃபங்க்ஷனல் டிக்ளரேட்டிவ் குரி லாங்குவேஜ் இஸ் டிசைன் டு ப்ரொசஸ் லார்ஜ் டேட்டா செட். ஃபார் பேரலலிசம் JQuery rewrites ஹை லெவல் குரீஸ் when appropriate into லோ லெவல் குரீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மாட்ரிடியூஸ் ஜாப்ஸ். ஸோ மாத்தையும் பேரலாவும் உன்னால ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஹை லெவலில் இருக்கக்கூடியதை லோ லெவலுக்கு மாற்றி மேப் ரெடியூஸ் ஜாப்ஸ்க்குள்ளே அனுப்ப முடியும். ஸோ என்னமா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அந்த ஜேக்யூஎல்ல வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோர் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்வல்ஸ் ஃபில்டர், செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், தேர்ட் குரூப், ஃபோர்த் ஜாயின், ஃபிஃப்த் எக்ஸ்பேண்ட், சிக்ஸ்த் சார்ட், செவன்த் ஸ்டாப். ஸோ இந்த செவன் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஜேக்யூஎல்ல இருக்குது. ஒன் பை ஒன் ஒரு ட்ரெஸ். So filter, filter operator அப்படிங்கறது first it takes an array as input and filters all the elements of interest based on a specified predicate. filter குள்ள இன்புட்டா ஒரு அரே போகுது, அத filter பண்ணி ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். So it was somewhat similar to a var class. var class அப்படிங்கறது நம்ம SQL படிச்சிருக்கோம் இல்லையா,
ஒரு கண்டிஷன் போட்டு ரெஸ்ட் பண்ணி ரோஸ் எடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃபில்டர் ஆப்ரேட்டரோட ஒர்க். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு நீங்கள் மாற்றுறீங்க. So it takes an array as input and outputs another array where the element of the first array have been transformed to some other way. That is, it was somewhat similar to the select class. Select class SQL irukkudiya select class example mari da idhum. For example, you will take two numbers that has been denoted by n1 and n2. The transform operator could produce a sum of these two numbers by using the following formula. Idha adiyum plus pandrenga summation eduthittu transform function உனக்கு அவுட்புட்ல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி தான் JQL வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தி நெக்ஸ்ட் ஆபரேட்டர் இஸ் குரூப். குரூப் அப்படிங்கிறது இட் வாஸ் சம்வாட் சிமிலர் டு குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ்ல வந்து ஒர்க் ஆகிற மாதிரியே தான். குரூப் அப்படிங்கிறப்போ இட் வில் கோயிங் டு கவுண்டர் கவுண்ட் பண்ணி உனக்கு வந்து அந்த கவுண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை குரூப் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, குரூப் இன் டு கவுண்ட் அந்த வேரியபிள் என்ன இருக்கோ அது. ஸோ இட் வில் டிட்டர்மைன் தி சம் ஆஃப் ஆல் ரைட் வெயிட்ஸ் பை யூஸர். ஸோ இந்த JQL குறியில் நம்ம எப்படி எழுதுவோம்னா குரூப் பை தான். இந்த குரூப் பை இஸ் ஈக்குவல் டு டாலர் டாட் ஃப்ரம் யூசர் இன் டு டோட்டல் சம் ஆஃப் ரைட் வெயிட். இதெல்லாம் ரைட் வெயிட் ஆயிருக்கும், எல்லாத்தையுமே சம் பண்ண டோட்டல் என்னங்கிறத இந்த குரூப் பைல கண்டுபிடிக்கணும். And the next one is join operator that takes two input arrays and produces an output array based on the join condition that has been specified in the back class. Some more similar to the join operation SQL. அங்க எப்படி நம்ம SQL join பண்ணோமோ அதுதான் இங்கேயும். And in that line join பண்ண போறோம்னா you have an array of tweets and also have a set of interesting data that comes from group of the people whom you follow on Twitter. Twitter tweets இருக்கு. நீங்க யாரை follow பண்றீங்க இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நீங்க join பண்ண சொல்றீங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபாலோயிங் யார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் JQL குறி. ஃப்ரம் யூசர் இட்டன் க்ரஸ் அண்ட் ஃப்ரம் யூசர் இவங்க மாதிரி இந்த இடத்துல ஜாயின் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஜாயின் ட்விட்டர் ஃபீட் ஏடா மிஸ்டர் ஆப்ரேட்டர் ப்ரொடியூசஸ் ஃபோன் இந்த ட்வீட்ஸ் ஃப்ரம் பீப்புள் யூ ஃபாலோ. யாருக்கிட்ட தான் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட ட்வீட்டை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குறி எழுதுறோம். ஸோ ஜாயின் ஃபீட் கம்மா ஃபாலோ அந்த ஃபாலோ வேர் ஃபீட் டாட் ஃப்ரம் யூசர் இக்குவல் ஃபாலோயிங் டாட் ஃப்ரம் யூசர் இங்கிருந்து எடுத்துருக்காங்க இன்டு ஃபீட் டாட் ஸ்டார். மீனிங் என்ன அப்படின்னா ஜாயின் ஆப்ரேஷனுங்கிறது ரெண்டு இதை வந்து கம்பைன் பண்ணியிருக்கு. ரெண்டு டேட்டா செட்லேருந்து எடுத்திருக்கு. ஒன்று வந்து ஃபீட் டேட்டா, இன்னொன்று வந்து ஃபாலோயிங் டேட்டா. யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் யூசர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ட்வீட்ஸை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் அந்த ஜாயின் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இஸ் எக்ஸ்பேண்ட் ஆப்ரேட்டர். It takes a nested array as input and produces a single array as output. And in the example of what we have said, geographical location is a long. This is the variable. This is the variable. Expand is the single array. This is the variable. Geolocations are the same. This is the values. Geolocations are the values. In expand command, சிங்கிள் அரைவா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸை மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி கொடுக்கறது தான் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் இஸ் பீன் அப்ளை. நெக்ஸ்ட் இஸ் சார்ட் ஆப்ரேட்டர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சார்ட்டிங் அண்ட் இஸ் கோயிங் டு கிவ் த எலமெண்ட்ஸ் தட் இஸ் பீன் சார்ட்டட் இன் சம் ஆர்டர். டிஃபால்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் தான். லிசனிங் ஆர்டர்லையும் நீங்கள் சார்ட் பண்ணலாம். பட் என்ன ஒரு ஃபாலோ பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் சார்ட் பை டிசெண்டிங் அப்படிங்கிற இந்த இதை வந்து அப்ளை பண்ணலாம். The last operator, the stop operator, it will return the first n elements of the input array, where n is the integer that follows the top keyword. And the array will return the first n elements in the array. So, the n being in it may be an integer. So, this is all now on the JQL operator. Filter, transgroup, transform, group, join, expand, stop, and top. Some things, examples. And next one, the built-in functions in another JQL இருக்கு. Apart from these operators, these are called as a core operator. It is thandi have some set of built-in functions. So, what is the main purpose of using this built-in function? The user can able to manipulate the JQL data more efficiently. That is, it will allow the users to read, manipulate, write out the data by using some external functions, like HDFS call and more.
And at the same time, user can add their own custom built functions which can invoke other functions. And they're grouped or they're being characterized by under one category of action that is being carried out. So totally there are more than 100 built-in functions available. 100 functions, more than 100 functions are available. We'll see some similar functions. For example, aggregate function, it will return a single value from a collection of input values. Array function, it will operate on elements of an array. Boolean function, that will return Boolean strings. Binary function, it will return binary strings. Core function, that includes the JACL option, exception handling, global variables, etc. And date function, elements of date value. And function related function has been user defined function. Hadoop functions like load job, config map reduce, aggregate, natter, recon, these are the functions being carried out in Hadoop function. And IO function, input and output operation. Index function that manipulate arrays of key value path. Null functions operate on null values. Number functions that operate on numeric data type. Random function return random numbers. Record function that will use to manipulate the data records. Rejects function that is a regular expression function. And schema function is operate on JQL type. String function, it operate on string data types. System function, they operate on external operating system function. XML function operates on XML data. Likewise, there are more 100 built-in functions that can be used. These are some example functions. It is not full-fledged covered. It has been given some few examples. That's it. Now, next we will see about what is meant by a JQL query. JQL abhinna the varikum operators paathom, built-in functions paathom. Now we will see how that particular query has been returned. Much like a MapReduce job is a flow of data, JQL can be thought of as a pipeline of the data that is flowing from a source through a set of various operators and out into a sense that is a destination. The operator used to signify flow from one operand to another, you call it as an arrow operator. Unlike SQL, where the output comes first, for example, the select list, in JQL, the operations listed are in natural order. Specify the source, followed by the operators that you want to use to manipulate the data, and finally the sense. This is the method that is being followed in JQL. Monerukum, one of the source, after the data, after the sync. So this is a simple JQL example that counts the number of tweets that has been returned in English by the user. Or user English language tweets account under the count on a chinna query. Tweets is equal to read HDFS tweet log. Tweets filter language code English group by and the user pananadama to group panna solranga and into another sub panna solranga. The first line simply opens the file containing the data. So in the date in the file I mean open panno. அது ஹெச்டிஎஃப்எஸ் குள்ள தான் இருக்கு. அதுக்கு ஒரு நேம் ரீட் பண்ணியிருக்கோம். அதோட நேம் தான் வந்து ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்எல் குறி வந்து ட்வீட்ஸ்ங்கிறத வந்து ரீட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ஃபில்டர் ஆப்ரேஷனுக்கு இட் வில் பாஸ் இட். த ஃபில்டர் ஒன்லி பாஸ் ஆன் ஹேவ் த லாங்குவேஜ் இங்கிலீஷ் இதை மட்டும் தான் எடுத்துக்கும். தீஸ் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி பாஸ் டு குரூப் பை இந்த ரெக்கார்டு இங்கிலீஷ் மட்டும் குரூப் பைக்கு பாஸ் பண்ண ட்வீட் வேல்யூ அவங்க யூஸ் பண்ணது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த சம்மிஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். கால்ட் த JQL query. அந்த ஃபைல் என்னவோ அதுக்கு ஒரு நேம், அந்த நேம்ல இருந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆப்ரேட்டர்ஸை கால் பண்றோம். ஸோ இன்டர்னலி இதெல்லாம் ஓகே. இந்த JQL ஒர்க் ஆகிற நேச்சர் அப்படின்னா பட் JQL engine transforms the query into map and reduce task. Map reduce task functionality that can significantly reduce application development time that has been associated with analyzing massive amounts of data in Hadoop. JQL is a flexible infrastructure for managing and analyzing many kinds of semi-structured data like XML, CSV data, flat file, relational data, and so on. எல்லாத்துக்குமே time consumption பண்ணி கொடுக்கறது தான் JQL ஓட வேலை. In addition, from a development perspective, the JQL infrastructure is extremely flexible and extensible and allows for the passing of data between a query interface and application language of the user's choice. For example, they may use any language like Java, JavaScript, Python, Perl, Ruby, and all that. And a JQL infrastructure will come to the way, and the environment will be flexible and extensible. And the query interface எல்லாத்துக்கும் ஈஸியான ஒர்க்கிங் ஸ்மூத் என்வரான்மெண்ட் கொடுக்கறதா JQL-ஓட வேலை. ஹோப் யூ ஆர் சம் மோர் ஃபேமிலியர் வித் திஸ் JQL ஆப்ரேட்டர் அபார்ட் ஃப்ரம் திஸ் HDFS. ஒரு காம்பனண்ட் போக
இந்த லாங்குவேஜ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் நல்ல இருக்கக்கூடிய JQL is being discussed in today's class. Hope students have got some what clear cut explanation regarding to JQL.